மெயினாக இந்தியாவை விட்டு இங்கே வரணுங்கிறது என் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் லைக் சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா மல்லிகை கடை வைக்கலாமா அண்ட் ரேசிசம்லாம் இருக்குது அந்த டயத்தில் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே அங்கே வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் என்ன லூஸ் பண்ணியிருப்பீங்க சரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தது லைக் நம்ம இவ்வளோ தான் பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதோட சர்வீஸ் எடுத்துக்கிறவங்க எல்லாரும் அப்போ கனடா வந்துடலாம் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆவரேஜாக அங்கே வந்து லிவபுளாகவே இருக்காது இப்போ வந்து கனடாக்கு வரலாமா வரக்கூடாதா சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நான் எப்படி வந்தேன் அப்படின்னா லைக் எல்லாரோட ஃபேமிலிலயும் எல்லாரோட லைஃப்லயும் லைக் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கும் போது ரொம்ப மொனோட்டோனஸாக இருக்கும் ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கேன் லைஃப் நம்ம எதாவது பண்ணணும் இப்படியே ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து என் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் லைக் சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா மல்லிகை கடை வைக்கலாமா அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி அதில் வந்து அப்ராட் போகிறதும் ஒரு பிளானாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும் பிளான் இருந்தது நான் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கனடாவும் ஆஸ்திரேலியாவும் மட்டும்தான் ஓப்பன் ஃபார் இமிக்ரெண்ட்ஸாக இருந்தது ஆஸ்திரேலியா வந்து நம்மளுக்கு ரொம்ப பக்கமாக இருந்தால் கூட எனக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ ரேசிசம்லாம் இருக்குது அதோட ஒர்க் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு வந்து நான் மெயினா இந்தியாவை விட்டு இங்க வரணுங்கிறதே கொஞ்சம் லஷலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ வந்து கனடா தான் ஒரு ஆப்ஷனா இருந்தது பீப்புளும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க கெனடால அப்படின்னு சொன்னதுனால நாங்க வந்து சரி இங்க வரலாம் அப்படின்னு நினைச்சோம் இப்போ வந்து நான் விஜய் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் பாருங்க பாருங்கன்னு அவங்களும் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாள் போயிட்டு இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு வந்து யூகே ஆன்சைட் சைட் கிடைச்சது ஸோ அங்க போயிட்டாங்க அந்த டயத்துல நம்மளுக்கு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கள நீங்க பாருங்க பாருங்க என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானே களத்துல இறங்கினேன் அப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் தேடிட்டு இருப்பேன் கோரா அந்த மாதிரி நிறைய ஃபாரம்ஸ்ல வந்து போய் பார்ப்பேன் அப்படிதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணா கூகுளுக்கு நல்லா தெரிஞ்சிரும்ல ஸோ அப்படி எனக்கு ஒரு மெயில் வந்தது ஐஎஸ்ஏ குளோபல் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியில வந்து ஒரு செமினார் எடுக்கிறாங்க கனடா இமிகிரேஷன் பத்தி நார்த் சென்னைல ஏதோ ஒரு ஹோட்டல்ல எனக்கு ஞாபகம்ல ஸோ அப்படிதான் நான் போய் பார்த்தேன் விஜய் இல்லாததுனால நானே தான் எல்லாமே பண்ணேன் ஸோ நான் அங்கே போய் அந்த செமினார் அட்டன் பண்ணேன் அங்கே வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன செலவாகும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஃபெயிலியர் இருந்தால் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி கிளீனாக டீட்டெயில்டாக சொன்னாங்க ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் என்ன லூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்குறது சிக்ஸ்டி கே டு செவன்டி கே ஐஎன்ஆர் பே பண்ணேன் அது வந்து ஸ்பிளிக் பண்ணி தான் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் பே பண்ணிடணும் அப்புறம் நீங்க எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு நீங்க உங்களுக்கு ஐடிஏ வரும்ல இன்விடேஷன் அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு பே பண்ணா போதும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே சரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தது லைக் நம்ம இவ்வளோதான் பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நல்லா கைட் பண்ணாங்க அவங்க அந்த ஐஎஸ்ஏ குளோபல் அப்படிங்கிற ஏஜென்சியை வந்து அவங்களோட சர்வீஸ் எடுத்துக்கிறவங்க எல்லாரும் அப்ப கனடா வந்துடலாம் அப்படி எடுத்துக்கலாமா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நான் நிறைய பேருக்கு அவங்கள ரெஃபர் பண்ணேன் என்கிட்ட கேட்டவங்களுக்கு பட் எல்லாருக்குமே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல எல்லாரும் இங்க வந்துடல அவங்க வந்து என்ன அப்படின்னா உங்களை புஷ் பண்ணி நீங்களை கொண்டு வந்து எப்படியாவது கனடால விட்டுற விட்டுற மாட்டாங்க நீங்க தான் உங்களை புஷ் பண்ணிக்கணும் நீங்க அவங்களை கொடுத்த காசுக்கு முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணிக்கணும் அவங்க வந்து ஸ்பூன் ஃபீடெல்லாம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் மாட்டாங்க பட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் தான் மேஜர் அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு எதெல்லாம் தப்பு வருதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் அவங்க கூட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும் பண்ணிட்டு அவங்க கால் பண்ணுவாங்க அந்த டயத்துல அப்போ நீங்க வந்து எனக்கு இதெல்லாம் மிஸ்டேக் வருது என்ன பண்ணலாம்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அதை அதை எப்படி கிராக் பண்றதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உட்கார வச்சு ஸ்பூன் ஃபீட் பண்ணிலாம் அவங்க இது பண்ண மாட்டாங்க எங்கிட்டே சில பேர் கேட்டாங்க நீங்க என்ன அவ்வளோ சூப்பர்ன்னு சொன்னீங்க அப்படிலாம் வந்துட்டு இல்லையே அவங்க அப்படின்னா நீங்க உங் நீங்க உங்களோட பாட்டை பண்ணிட்டு அவங்கள நீங்க யூஸ் பண்ணிக்கணும் நீங்க கொடுத்த காசுக்கு நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும் அவங்க உங்களை வந்து நீங்க பண்ணலையா பண்ணலையா பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிதான் அது ஒர்க் ஆகுமே தவிர அவங்க வந்து உங்களை எப்படி அனுப்பி விட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிசைர் இருக்கணும் என்னால டெடிக்கேட் பண்ண முடியும் என்னால இவ்வளோ ஹவர்ஸ் டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கணும் உங்களுக்கு ஹெவியான டிசைர் இருக்கணும் அப்பனாதான் அவங்களால வர முடியும் என்னதான் ஏஜென்சிஸ் நல்லா இருந்தாலும் கூட சோ நீங்க ஏஜென்சி மூலமா தான் வரணும்னு கிடையாது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவங்களே ட்ரை பண்ணி கூட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஏஜென்சிட்ட போய் அவங்க பணம் கொடுத்துட்டு ஒழுங்கா எதுவும் பண்ணல அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் அது வந்து உங்களை பொறுத்தது தான் எங்களுக்கு வந்து ஐஎல்ஸ்க்கும் இந்த ஏஜென்சி வந்து ஹெல்ப் பண்ணாங்க பிளஸ் அதுக்கப்புறம் அப்ளை பண்றதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணணும் எங்க போய் எதை எது ஃபில் பண்ணணும் அந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே வந்துட்டு எங்களை என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் பின்னாடி தேவைப்படுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேன் பண்ணி அப்லோடெலாம் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்டே பண்ணி வச்சிட்டதுனால எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது பட் நீங்களே உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்களே கூட பண்ணலாம் ஆ தான் ஒரு ஃபாலோவர் கேட்டிருக்காங்க ஐடியில வந்து எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை சொல்லுங்கள் ஓகே ஐடியில் ஐடியில் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஐடியில் இருக்கு இந்தியால இங்க வந்து வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக எயிட்டி டு செவன்டி கே டு நைன்டி கே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேக் ஹோம் மந்த்லி வந்து ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் மந்த்லி வரும் அதாவது டேக்ஸ் எல்லாம் போக சிபிபின்னு ஒன்று பிடிப்பாங்க பென்ஷன் பிளான் இருக்கும் கெனடியன் பென்ஷன் பிளான் சொல்லுவாங்க அது பிடிப்பாங்க அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிடிப்பாங்க ஸோ இதெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு இவ்வளோ வரும் நான் சொன்ன செலவும் கிட்டத்தட்ட அதே வந்துடும் ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்க இவ்வளோ தூரம் வந்து இருக்கிறதுல எந்த பாயிண்ட்டுமே இல்லைல்ல இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டயத்துல ஏ முன்னாடியே நான் வந்து நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன் நீங்க நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து யூஎஸ்க்கு தான் போகணும் கனடால வந்து சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படி அப்படிதான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அதுவுமே வந்து இப்போ சுச்சுவேஷன் சரியில்லாதனால குவாலிட்டி ஆஃப் லைஃப்மே கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் சேல்ரி டாக்டர் ஆகுறது கஷ்டம் பட் அந்த டாக்டர்ஸ் லாயர்ஸ் ஆடிட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் இங்கே பட் அதுக்கெல்லாம் நீங்க படிச்சு அந்த ஜாப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே ஒரு ஃபாலோவர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கனடாவில் வந்து கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளைமேட் வந்து அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் கேண்டா போகிறீங்களா ரொம்ப குளிராக இருக்குமே அப்படின்னு கேட்பாங்க குளிராக இருக்கும் தான் அது வந்து இப்போ நான் பொதுவாக குளிராக தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட முடியாது இப்போ கிளைமேட் சேஞ்சஸும் நிறைய இருக்குது நாங்கள் முன்னாடி போது இருந்ததை விட இப்போ வந்து பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்குது டொரண்டோல நான் இருக்கிறது நல்ல டொரண்டோ பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் டொரண்டோல வந்து சம்மரில் வந்து அரவுண்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி டிகிரி போகும் அதே மாதிரி வின்டரில் வந்து லைக் டென் டு மைனஸ் மைனஸ் டென் டு மைனஸ் ட்வெண்ட்டி மாதிரி போகும் பட் நான் வரும்போது என்ன நினச்சிக்கிட்டேன்னா அங்கே ஆல்ரெடி இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ நம்மளாலேயும் போய் லிவ் பண்ண முடியும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன் ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் முடியாமலாம் இருக்காது நார்தர்ன் பார்ட் ஆஃப் கேனடா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதராக இருக்கும் அங்கே வந்து லிவ்வபுளாகவே இருக்காது வேன்குவர் பார்த்தீங்க அப்படின்னா மைல்டா இருக்கும் முன்னாடி சொல்லுவாங்க பட் இப்போ கொஞ்சம் ஹாட் ஆயிடுச்சு அதே மாதிரி ஸ்னோ வராது ரொம்ப பட் ஆனா இப்போ வந்து சம்மர் வந்து ரொம்ப ஹாஷா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க பட் நம்மளால அக்கம்ஸ்டாய் இருக்க முடியும் நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்மளாலையும் நம்மளாலயும் இருக்க முடியும் தான் ஓகே இப்போ ஃபைனலா வந்து எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இதான் இருக்கும் நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில இப்போ வந்து கனடாக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பொறுத்து யோசிப்பாங்க வரலாமா வேண்டாமான்னா எனக்கு கரெக்டா இப்போ இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை இப்போ இவங்க இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க பாலிசி எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு கனடால இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லதுதான் ஏன்னா நாங்கெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டே இருப்போம் இவ்வளவு இமிக்ரென்ஸை கூட்டிட்டு வராங்க அதுக்கேற்ற ஏற்பாடு எதுவுமே பண்ணாம இப்படி கூட்டிட்டு வராங்களே நிறுத்தியே ஆகணும் அப்படிதான் நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறது நல்ல விஷயம்தான் ஆக்சுவலி பட் இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே எப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரி தோணும் அவங்களுக்குமே அது நல்லது தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும் போது இங்கே வந்து நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் வராதபடி க கவர்மெண்ட் பண்ணிடுச்சுன்னா அதுவே நல்லது தானே உங்களுக்கு ஸோ உங்கள் டைம் எஃபர்ட் மணி எல்லாமே சேவ் ஆகும் தான் இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை பட் போக போக லைக் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தேவையானவங்க வந்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்கள மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா நல்லது கேனடாக்கு பட் அதனால உங்களோட ப்ரொஃபைல் உங்களோட தேவை உங்களால முடியும் எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை எனக்கு இப்படி இருந்தாலும் ஓகே நான் அப்படியே சர்வை பண்ணிடுவேன் அப்படின்னு உங்க சுச்சுவேஷனை பொறுத்து தான் டிசைட் பண்ணும் வந்தா உங்களுக்கு நல்லதா நல்லது இல்லையான்னு சோ இப்போ எங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க கேட்டிருந்த கேள்விக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க நீங்க தான் டிசைட் பண்ணும் இப்போதைக்கு நான் ஜென்ரலாக நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து சுச்சுவேஷன் அவ்வளவு சரியில்லை பட் கண்டிப்பா இது மாறும் ஒரு டவுன் இருந்துச்சு அப்படின்னா அது திரும்ப அப்பவும் இருக்கும் அந்த அதுக்காக தான் எல்லாரும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது வரும்போது வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் உங்க டைமுக்கு ரொம்ப தெளிவா எல்லாம் சொன்னீங்க நீங்கள் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது ஐ திங்க் வியூவர்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்